சிந்திங்கன் ஐஞ்சனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் பிறந்த நாள், திருமண நாள் காணும் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய நல்வாழ்த்துகள். இன்றைக்கி நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் பழைய சுவாமி படங்களை முறையாக அகற்றும் முறை, இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே இந்த பதிவு கொடுத்துருக்கேன், இருந்தாலும் நிறைய பேர் சந்தேகம் கேட்டிருக்கீங்க, இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பழைய சுவாமி படங்கள், விக்கிரகங்கள் இதெல்லாம் நம்ம என்னமா பண்ணலாம், அதை எப்படி அகற்றுவது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதாவது நம்ம வீட்டில் இந்த சுவாமி படங்கள் அப்படின்னும் போது, ஒருவேளை உங்கள் வீட்டில் ஃப்ரேம் போட்ட படங்கள் இருக்குது அப்படின்னா, கண்ணாடி ஃப்ரேம் போட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், அந்த கண்ணாடி விரிசல் விட்டுருக்கு அப்படின்னா அதை பயன்படுத்தக்கூடாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், உள்ளே இருக்கக்கூடிய சுவாமி படங்கள் நல்லா தான் இருக்குது, திருவுருவம் நல்லா தான் இருக்குது, மேலே இருக்க கண்ணாடி தான் விரிசலாயிருக்குன்னா, நீங்கள் மறுபடியும் புதுசாக வந்து ஃப்ரேம் போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. அதனால் அதை அப்படியே எடுத்து போய் மாற்றணும் அப்படின்லாம் கிடையாது, அந்த ஃப்ரேம் மட்டும் மாற்றிட்டு மறுபடியும் அந்த சுவாமி படம் அப்படியே கூட இருக்கலாம், அதை நீங்கள் பார்த்துக்குங்க. இன்னொன்று, அந்த சுவாமி படங்கள் பழைய ஃபோட்டோவாக இருக்கும், அந்த பேப்பரில் இருக்கக்கூடிய திருவுருவம் அப்படின்றது, அந்த கண் மூக்கு வாய் இதெல்லாம் வந்து கொஞ்சம் சரியாக இருக்காது, தெளிவாக இருக்காது, அந்த பேப்பர் அப்படின்றதுனால ஏதாவது அழுக்கப்பட்டிருக்கும், இந்த மாதிரி ஏதாவது இருக்குது, அந்த படங்கள் வந்து பார்க்குறதுக்கு லட்சணமாக இல்லை அப்படின்னா, அதை நீங்கள் முறையாக அகற்றித்தான் ஆகணும், அதை அப்படியே வீட்டில் வச்சுக்கக்கூடாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த ஃப்ரேமை நீங்கள் பிரிக்கணும், அந்த சட்டம்னு சொல்லுவோம் இல்லையா, சுற்றி இருக்கக்கூடிய அந்த மரம், அந்த சட்டங்களை வந்து பிரிச்சுட்டு அதை நீங்கள் தூரம் போட்டுடலாம். அந்த கண்ணாடி அப்படின்றத, இந்த கண்ணாடி கடையிலையோ இல்லை அதை முறையாக எப்படி அப்புறப்படுத்தணுமோ அதை நீங்கள் அப்புறப்படுத்திடலாம். உள்ளே இருக்கக்கூடிய அந்த சுவாமி படங்கள் அப்படின்றத, அட்டை பேப்பர் அந்த மாதிரிலாம் இருக்குது, இந்த கேலண்டரில் எல்லாம் வரக்கூடியது, இந்த திக்கான கேலண்டர், டெய்லி ஷீட் கேலண்டர் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, இதெல்லாம் நீங்கள் எப்படி அப்புறப்படுத்தலாம்னா, இதெல்லாம் நீங்கள் நீர்நிலையில் விடலாம். நீர்நிலை அப்படின்னும்போது ஒரே நிலையில் தேங்கி இருக்கக்கூடிய நீர்நிலையில் போடக்கூடாது, அது ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீர்நிலைனா ஓடணும், ஓடக்கூடிய நீர்நிலையில் போடணும், அதில் சலசலப்பு அப்படின்றது இருக்கணும். ஒரே விஷயம், அதாவது ஒரே இதில் வந்து தேங்கி நிற்குது அப்படின்னா அது குட்டை, அதில் வந்து நிறைய தேவையில்லாத விஷயங்கள்லாம் இருக்கும், அழுக்குகள்லாம் இருக்கும். அப்படி இல்லாமல் அந்த தண்ணி வந்து தினந்தோறும் போய்கிட்டே இருக்க அப்படின்ற மாதிரி, இந்த ஆறு இந்த மாதிரியான விஷயங்கள் அங்கெல்லாம் இருக்கு இல்லையா, அங்கே வந்து இந்த சுவாமி படங்களை வந்து நீங்கள் விட்டுடலாம். அதாவது பேப்பராக இருக்கணும், அதுதான் வந்து உடனே மக்கும், மற்றபடி இந்த கண்ணாடியோடு எடுத்துகிட்டு போய் போட்டுறதெல்லாம் வேண்டாம், அது உள்ளே இருக்கக்கூடிய ஜீவராசிகள்லாம் பாதிக்கப்படும், அது ரொம்ப பெரிய பாவம், அதனால் முறையாக அப்புறப்படுத்தணும். அது ஓடக்கூடிய நீர்நிலையாக இருக்கும், அதில் நீங்கள் அப்புறப்படுத்தணும். இப்போ விக்கிரகங்கள் அப்படின்னும்போது, இந்த விக்கிரகங்கள் வந்து நிறைய விக்கிரகங்கள் இருக்கும், இந்த பளிங்கு கல், இந்த கருங்கல் விக்கிரகம், இந்த மாதிரிலாம் உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா, அதில் வந்து சிதிலம் அடைஞ்சிருக்கு, இந்த கை உடஞ்சிருச்சு, கால் உடஞ்சிருச்சு, பாப்பா திறமை கீழே போட்டுட்டா, நான் பூஜை பண்ணும்போது கை தவறி கீழே போட்டுட்டேன், இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி விக்கிரகங்கள் கூட எத்தனையோ பல வருஷமாக இருக்கும், ஆனால் நம்ம அதை கவனக்குறைவாக நம்ம கீழே போட்டிருப்போம், அதை அப்புறப்படுத்துறதுக்கு மனசு இல்லாமல் நம்ம வீட்டில் வச்சுருப்போம், அந்த மாதிரி வச்சுக்கக்கூடாது. ஒரு விஷயம் உடஞ்சி போச்சு அப்படின்னு சொன்னால் அதை மறுபடியும் நமக்கு புதுசாக வந்து நாம் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணணும், அப்படி வாங்கிறதுக்கு முடியலனாலும் பழசையே வச்சு, அந்த சிதிலம் அடைஞ்சதையே வச்சு நம்ம வழிபடும்போது அதுக்கு அந்தளவுக்கு பலன் கிடைக்காது. அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், அதை கொண்டு போயிட்டு ஆலயங்களில் நீங்கள் வச்சுட்டு வந்துடலாம். ஆலயங்களில் வைக்கும்போது கூட நம்ம கொண்டு போனோம் வச்சோம் அப்படின்னு இல்லாமல், முறையாக ஒரு நாள் பார்த்து, நேரம் பார்த்து, ஒரு நாலு கல்கண்டு, ஒரு கற்பூரம் எடுத்துகிட்டு போயிட்டு, அங்கே கோவில் எங்கே வந்து அந்த தேவையில்லாத விக்கிரகங்கள்லாம் விற்கிறாங்களோ அங்கே அந்த விக்கிரகத்தை வச்சுட்டு, அந்த நாலு கல்கண்டை நிவேதனமாக வச்சுட்டு, கற்பூரத்தை ஏற்றிட்டு, இன்றைக்கும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, உன்னை கொண்டு வந்து இங்கே அமர்த்திட்டு போகிறேன், மறுபடியும் நீ நல்ல ஒரு திருவுருவத்தோடு எங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்றத வேண்டுகோளாக வச்சுட்டு வரணும். ஏன்னா எத்தனையோ வருஷமாக நம்ம வீட்டில் இருந்த ஒரு விக்கிரகம், நம்ம தினந்தோறும் பூஜை பண்ண ஒரு விக்கிரகம், அவங்கள கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னும் போது சிரமம் தான் இல்லையா. அப்போது நம்ம வச்சுட்டு மீண்டும் நல்ல ஒரு திருமேனியோடு நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுதல் வச்சுட்டு வந்தீங்கன்னா, கூடிய சீக்கிரமே அந்த விக்கிரகம் வேறு ஏதாவது ஒரு ரூபத்தில் நிச்சயமாக உங்கள் வீடு தேடி வரும், சரிங்களா. இப்படி இந்த கருங்கல் விக்கிரகம் இல்லை பளிங்குக்கல் விக்கிரகம் இதெல்லாம் தான் இந்த மாதிரி அப்புறப்படுத்தலாம். இப்போது இந்த வெள்ளி, சின்ன சின்ன பித்தளை விக்கிரகங்கள், ஐம்பொன் விக்கிரகங்கள் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா, அதை எப்படி நாம் அப்புறப்படுத்தலாம் அப்படின்னா, அது விக்கிரகங்கள் எல்லாத்தையும் ஒன்றா ஒரு பையில் போட்டுக்கோங்க, கூட இந்த பயன்படுத்தாத பித்தளை அந்த பூஜை பாத்திரங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாமும் ஒன்றா போட்டுக்கோங்க. ஒன்றா போட்டுட்டு என்ன பண்ணணும், உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு கோவில் இருக்குது, அந்த கோவிலில் கும்பாபிஷேகம் நடக்க போகுது அப்படின்னா, அந்த கோவிலுக்கு கொண்டு போயிட்டு அந்த விக்கிரகம், அந்த பூஜை பாத்திரங்கள், தேவையில்லாத பூஜை பாத்திரங்கள் இதெல்லாம் கொண்டு போய் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா அவங்க அதை முறையாக உருக்கிட்டு
புதுசாக ஒரு விக்கிரகம் செஞ்சுப்பாங்க. அந்த விக்கிரகம் அப்படின்றது மூலவர் விக்கிரகமாகவும் இருக்கலாம், இல்லை உப கடவுள்களாகவும் இருக்கலாம், இல்லை கலசத்துக்கு பயன்படுத்தக்கூடியதாகவும் இருக்கலாம். அது உங்களுடைய பிராப்தம் தான். அது மாதிரி இந்த பூஜை செஞ்சுட்டு வந்த இந்த தேவையில்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த உலோகங்களால் செய்யப்பட்ட விக்கிரகங்கள், பூஜை பாத்திரங்கள், இதெல்லாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி அப்புறப்படுத்தலாம். இன்னும் எங்களுக்கு அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குமா, அதை வந்து அவங்க பயன்படுத்திப்பாங்களான்னு தெரியல அப்படின்னும் போது, அதை எல்லாத்தையும் நீங்கள் ஒரு கடையில் கொடுத்து, அதாவது பாத்திர கடையில் கொடுத்து அதை மாற்றி, அதுக்கு கூடுதலாக பணம் தேவைப்படுதுன்னா பணத்தை கொடுத்துட்டு வேறு ஒரு புதுசாக ஒரு பூஜை பாத்திரமோ இல்லை ஒரு விக்கிரகமோ, உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி விக்கிரகம், நீங்கள் விக்கிரகம் வாங்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த விக்கிரக வழிபாடு அப்படின்றது இருக்கா, அந்த குறிப்பிட்ட விக்கிரகத்தை நம்ம வீட்டில் வச்சு வழிபட்டது முறையா, இதெல்லாம் தெரிஞ்சு நீங்கள் அந்த விக்கிரகம் அப்படின்றத நீங்கள் புதுசாக வாங்கிக்கலாம். இல்லையா ஒரு குத்து, இல்லையா ரெண்டு குத்து விளக்கு வாங்கலாம், இல்லை பூஜை செட்டு வாங்கலாம், அது உங்களுடைய விருப்பம். இந்த உலோகங்களால் ஆன இந்த விக்கிரகங்கள், பூஜை பாத்திரங்கள், இதெல்லாம் இந்த மாதிரி முறையில் நீங்கள் அப்புறப்படுத்தலாம். அதனால் நாம் அங்கே தான் கோவிலில் தான் கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது. இதை நீங்கள் மாற்றிட்டு நீங்கள் புதுசாக ஏதாவது பூஜை பொருட்கள் கூட நீங்கள் வாங்கிக்கலாம், சரிங்களா? இப்போது பழைய சுவாமி விக்கிரகங்கள், சுவாமி படங்கள், இதெல்லாம் எப்படி அகற்றுவது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி பேப்பரு, அட்டை, இந்த மாதிரியான சுவாமி படங்கள் எல்லாம் இந்த கண்ணாடியை தனியாக பிரிச்சுடுங்க, சட்டத்தை தனியாக பிரித்து போட்டுருங்க, உள்ளே இருக்கக்கூடிய கடவுள் உருவத்தை பேப்பர் அப்படின்னும் போது அதை கொண்டு போய்ட்டு நீர்நிலையில், ஓடக்கூடிய நீர்நிலையில் விட்டுருங்க. இந்த கருங்கல், பளிங்குக்கல், இந்த மாதிரியான விக்கிரகங்கள் ஆலயத்தில் கொண்டு போய் வச்சுருங்க. இந்த உலோகங்களால் செய்யப்பட்ட விக்கிரகங்கள், பூஜை பொருட்கள் இதெல்லாம் இருக்குதுன்னா அதை வந்து நீங்கள் ஆலயத்தில் அவங்க விக்கிரகங்கள் செஞ்சுக்கிறதுக்கு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கே கூட அதை நீங்கள் பாத்திர கடையில் கொடுத்து அதை மாற்றி கூடுதலாக பணம் கொடுத்து கூட புதுசாக நீங்கள் பூஜை பொருள் வாங்கிக்கலாம், உங்களுடைய விருப்பம் தான். சுவாமி படங்கள்லாம் கொடுத்துட்டு, அதாவது சுவாமி விக்கிரகங்கள்லாம் கொடுத்து நம்ம பூஜை பொருள் வாங்கலாமா? தப்பு இல்லையா? அதை அப்படியே போட்டு கடையாக கிடக்கிறத விட அதெல்லாம் கொடுத்துட்டு இந்த மாதிரி பூஜை பொருட்கள் வாங்கிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் பூஜை சம்மந்தப்பட்ட பொருள் தான் வாங்கணும். அதை கொடுத்துட்டு உங்கள் வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருளோ, இல்லை நீங்கள் சாப்பிட்றதுக்கு தட்டோ, நீங்கள் சோறாக்குறதுக்கு பாத்திரமோ அப்படி வாங்கக்கூடாது. பூஜை பொருள் மாத்துறீங்கன்னா பூஜை பொருளாகவே வாங்கிக்கோங்க, சரிங்களா? இன்றைக்கி இந்த பழைய சுவாமி படங்கள், பழைய சுவாமி விக்கிரகங்கள் இதெல்லாம் எப்படி அப்புறப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த தகவல் பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தவறாமல் உங்கள் கருத்துக்கள் எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை வணக்கம்.